இங்க வந்து chili chicken எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க chicken வந்து குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சாச்சு இப்போ வந்து மிளகாய் தூள் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் உப்பு இந்த மூணு வந்து தேவையானது போட்டு ஊற வச்சாச்சு ஒரு 10 நிமிஷம் அடுத்து வந்துட்டு corn flour மாவு தயிர் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும் இதுல எவ்வளவு அளவுன்னு பார்க்கலாம் வாங்க 3 ஸ்பூன் corn flour மாவு அப்படினா 1 ஸ்பூன் அரிசி மாவு அரிசி மாவு வந்து எதுக்கு போறோம் அப்படினா அந்த அப்பதான் அந்த வந்து ஒட்டி வரும் அதனால மசாலாலாம் அதல ஒட்டி வரும் சிக்கன்ல அதுக்காக அரிசி மாவு போட்டு செஞ்சு பாருங்க நல்லா இருக்கும் முறுமுறுன்னு இருக்கும் நல்ல கிறிஸ்பியா இப்போ வந்து இந்த கலவையை இதல சேக்கலாம் அடுத்து வந்துட்டு தயிர் 1 ஸ்பூன் தயிர் எதுக்கு அப்படினா நல்லா வந்து சாஃப்ட்னஸ் கொடுக்கும் சிக்கனுக்கு அதுக்காக ஒன்றரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஹாஃப் லெமன் அவ்வளவுதான் இத போட்டு நல்லா பதறி உங்களுக்கு வேணும் அப்படினா ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம் ஆரஞ்சு கலர் நான் வந்து ஃபுட் கலர் போடல ஏன்னா குழந்தைங்கலாம் சாப்பிடுவாங்க ஒத்துக்காம போறது கூட சான்சஸ் இருக்கு நல்ல ஃபுட் கலர்லாம் போடல வீட்ல இருக்க மசாலா மட்டும்தான் நல்லா இருக்கும் இந்த மாதிரி அரிசி மாவும் சேர்த்து நீங்க பதறி நீங்க chili chicken செஞ்சு பாருங்க நல்லா இருக்கும் இங்க பாருங்க இப்பயே பாருங்க எவ்வளவு புடிச்சிடுச்சு பாருங்க சிக்கனோட இப்போ இந்த பிசைஞ்சு வச்சது வந்துட்டு 1/2 hour எந்த டிஸ்டர்பன்ஸ் பண்ணாம அப்படியே இருக்கட்டும் அப்புறமா எடுத்து எண்ணெயில போட்டு காமிக்கிறேன் பாருங்க எப்படி இருக்குதுன்னு சில்லி சிக்கன் செம்மையா ரெடி ஆயிடுச்சு இங்க பாருங்க மசாலாலாம் அப்படியே ஒட்டிட்டு இங்க பாருங்க சூப்பரா இங்க பாருங்க வாவ் வண்டர்ஃபுல் செம்மையா இருக்கு டேஸ்டா இருக்கு சாப்பிட்டு முன்னாடியே எடுக்கிறப்பயே